வெல்கம் டு ஹெல்த் அண்ட் பியூட்டி வேல்ட் உங்களோட உதடு ரொம்பவே கருமையாக இருக்குதுன்னு ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கீங்களா இனி நீங்கள் ஃபீல் பண்ண வேணாம் இன்றைக்கி நான் ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த ரெமடியை நீங்கள் ட்ரை பண்ணாலே போதும் ஃபர்ஸ்ட் டைம் யூஸ்லேயே பார்த்திங்கன்னா உங்களுக்கு உங்கள் உதடு நல்ல பிங்காக மாறி வரும் அந்த அளவுக்கு ஒரு எஃபெக்டிவான ஹோம் ரெமெடி தான் இந்த ரெமடிக்கு என்னென்ன தேவை இதை எப்படி பண்ணலாம் அப்படிங்கிற எல்லாத்தையுமே டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்துடலாம் இந்த ரெமடி பண்ணுறதுக்கு நமக்கு முக்கியமாக தேவைப்படக்கூடியது என்னென்னு பார்த்திங்கன்னா பீட்ரூட் ஜூஸ் வந்து தேவை அந்த பீட்ரூட் ஜூஸ் தான் இப்போ நான் வந்து எடுத்துகிட்ருக்கேன் இருக்கேன் நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மீடியம் சைஸ் பீட்ரூட்டை தோல் சீவிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி மிக்சி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்து வச்சிருக்கேன் அதுலேருந்து பாத்தீங்கன்னா ஜூஸை வந்து இப்போ தனியாக வடிகட்டி எடுத்துகிட்டு இருக்கேன் பீட்ரூட் ஜூஸை மட்டும் இப்படி தனியாக நான் வந்து எடுத்து வச்சிருக்கேன் இதை வந்து நம்ம நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஸ்டவ்வில் வச்சுட்டு நம்ம நல்ல கிளரி கொடுக்க போகிறோம் கிளரி கொடுக்க கொடுக்க இந்த பீட்ரூட் ஜூஸ் பார்த்திங்கன்னா நல்ல திக்கான ஒரு கன்சிஸ்டன்சிக்கு வர ஆரம்பிக்கும் வாங்க அது எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்துடலாம் நம்ம பீட்ரூட் ஜூஸ் வந்து தனியாக எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா அதை இந்த மாதிரி ஸ்டவ்ல வச்சுட்டு நல்லா நீங்கள் கிளரி கொடுத்துட்டே இருங்க நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது பாருங்கள் பீட்ரூட் ஜூஸ் வந்து நல்லா தண்ணி மாதிரி இருக்குது பட் நம்ம ஃபினிஷ் பண்ணும்போது பீட்ரூட் ஜூஸ் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வரும் அந்த அளவுக்கு நல்லா இதை நம்ம குக் பண்ணி எடுத்துக்க போகிறோம் இந்த ஒரு ப்ராசஸ் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி ஃபினிஷ் பண்ணுற வரைக்கும் உங்களோட ஸ்டவ் பார்த்திங்கன்னா லோ ஃப்ளேமில் தான் இருக்கணும் ஐலெலாம் வச்சு நீங்கள் பண்ணிடக்கூடாது இப்போ வந்து பாருங்கள் இப்போ தான் தண்ணி வந்து கொதிக்க ஆரம்பிக்குது நம்ம நல்லா வந்து ஒரு பத்து நிமிஷத்துக்கு இதை நல்லா கொதிக்க வச்சு எடுத்துகிட்டா போதும் நல்ல திக்கான ஒரு கன்சிஸ்டன்சிக்கு வர ஆரம்பிச்சிடும் இப்போ பாருங்கள் நம்ம பீட்ரூட் ஜூஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது எவ்வளவு எவ்வளோ இருந்தது இப்போ எந்த அளவுக்கு நல்லா கம்மியாகி வந்திருக்குன்னு ஒரு பத்து நிமிஷம் கொதிக்க வச்சிங்கன்னா இந்த மாதிரி திக்கான ஒரு பீட்ரூட் ஜூஸ் வந்து கிடைக்கும் இப்போ நான் ஸ்பூனில் எடுத்து காட்டுறேன் அதோடய ட்ராப் பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்லோவாக தான் விழுக ஆரம்பிக்குது இந்த ஒரு தான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த ஜூஸ் வந்து இருக்கணும் இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இது நல்லா ஆறுனதுக்கப்புறமா இதை எப்படி நம்ம பயன்படுத்துறது அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ இந்த பீட்ரூட் ஜூஸ் பார்த்திங்கன்னா நல்லா ஆறிடுச்சு இது கூட நம்ம இன்னும் ஒரு சில பொருட்களை வந்து சேர்த்து தான் யூஸ் பண்ண போகிறோம் அதெல்லாம் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் பீட்ரூட் ஜூஸ் பாருங்கள் நல்ல திக்கான ஒரு ரெட் கலரில் வந்து நம்ம கிடச்சிருக்கு அடுத்து பார்த்திங்கன்னா விட்டமின் இ ஆயில் வந்து ஒரு கேப்சூல் வந்து ஆட் பண்ண போகிறோம் விட்டமின் இ ஆயில் உங்கள்கிட்ட இல்லைனா ஆலிவ் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க அடுத்ததாக நம்ம இதில் வந்து ஒன் டேபிள் ஸ்பூன் ஆலிவேரா ஜெல் வந்து சேர்க்க போகிறோம் ஆலிவேரா ஜெல் சேர்த்துட்டு இதை நல்லா நம்ம இப்போ மிக்ஸ் பண்ணி எடுத்துக்க போகிறோம் வீட்டிலோட கலர் பாருங்கள் பார்க்குறதுக்கே எவ்வளோ நல்ல ஒரு கலரில் இருக்குதுன்னு இப்போ ஆலிவேரா ஜெல் சேர்த்துட்டு நல்லா இதை நீங்கள் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்ல ஈவனான ஒரு க்ரீம் மாதிரி கிடைக்கும் இதை நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு கூட டெய்லி பேஸஸ்ல யூஸ் பண்ணலாம் இப்போ நான் உங்களுக்கு கொஞ்சம் தான் இதை பண்ணி காமிச்சிருக்கேன் இது போல் நீங்கள் வீட்டில் அதிகமான குவாண்டிட்டியில கூட பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க இதை நீங்கள் ஃப்ரிட்ஜ்லேயும் ஸ்டோர் பண்ணலாம் நார்மலாக ரூம் டெம்பரேச்சர்லேயும் ஸ்டோர் பண்ணி வைக்கலாம் ஃப்ரிட்ஜில் வைக்கிறீங்க அப்படின்னா ஒன் மந்த் வரைக்கும் தாராளமாக யூஸ் பண்ணலாம் ரூம் டெம்ப்ரேச்சரில் வைக்கிறீங்கன்னா ஃபிஃப்டீன் டேஸ்க்கு மட்டும் வச்சு யூஸ் பண்ணிக்கோங்க இதை நீங்கள் உங்களோட உதட்டுக்கு லிப்லாமாவும் பயன்படுத்திக்கலாம் ரூம் டெம்பரேச்சரில் இருக்கும்போது இந்த மாதிரி லிக்விட் கன்சிலன்ஸி தான் இருக்கும் அதே நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணியிருந்தீங்கன்னா ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிவிட்டு எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு லிப்லாம் மாதிரி தான் கிடைக்கும் அதை நீங்கள் டெய்லி பேசிஸில் உங்களோட லிப்பில் அப்ளை பண்ணுங்கள் இப்போ இதை நம்ம எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாம் டெய்லி நைட் நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்னாடி இதை வந்து உங்களோட உதட்டில் அப்ளை பண்ணுங்கள் அப்ளை பண்ணிவிட்டு ஓவர் நைட் இதை அப்படியே விட்டுடுங்க மறுநாள் காலையில் இருந்து நீங்கள் எப்படி வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணுவீங்களோ அதுபோல் ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் டைம் வாஷ் பண்ணி எடுத்துருங்க இதை நைட் மட்டும்தான் அப்ளை பண்ணணுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது உங்களுக்கு டே டைமில் டைம் கிடச்சது அப்படின்னா டே டைம்லேயே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் உங்களுக்கு எவ்வளோ நேரம் கிடைக்குதோ அவ்வளோ நேரம் அப்ளை பண்ணிவிட்டு எப்போ வாஷ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அப்போ அந்த டைமில் வாஷ் பண்ணிக்கோங்க இன்றைக்கி நான் சொல்லியிருக்க முறைப்படி நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களோட உதடு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் யூஸ்லேயே நல்ல ஒரு ரிசல்ட் பார்க்க முடியும் நல்ல வந்து ஒரு பிங்க் கலரில் வந்து சேஞ்ச் ஆகிறத நீங்களே கண்கூட பார்ப்பீங்க இந்த மெத்தடை கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை வந்து சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்பவே பிடிச்சிருக்கும் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வீடியோ ஷேர் பண்ணுங்கள்